வணக்கம், வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வாழைப்பூ சில்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சில்லி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. கர்ப்பப்பையில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பூ உதவிகரமாக இருக்கும். இந்த வாழைப்பூ சில்லி ரொம்ப சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த கலவையில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வர மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் கொடுக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலவைக்கு 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துக்கலாம். இது கலவையை நல்லா கலக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பதம் வந்து நம்ம நினச்சி அதில் பரட்டி போடுற அளவுக்கு இருக்கணும். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா இந்த கூழ் மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த கலவையில் நம்ம சுத்தம் பண்ணி நம்ம உப்பு தண்ணிலேயோ இல்லை மோர்லேயோ போட்டு வச்ச இந்த வாழைப்பூவை முழுசு முழுசாக இதோட சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம சில்லி சேஃபில் வந்து நம்ம வரத்துக்காக நம்ம வந்து முழுசாக அப்படியே இந்த பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி எடுங்க கொஞ்ச நேரம். நம்ம கலந்து வச்சுருக்கிற கலவை எல்லாமே இந்த வாழைப்பூவில் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக இதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இதை கலந்துட்டு நம்ம வந்து ஒரு 1/2 ஹவர் நீங்கள் அப்படியே கூட வச்சிடலாம், இல்லை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கிட்டு நமக்கு நல்லா கிடைக்கும், நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். வாழைப்பூ வந்து நம்ம எப்படியாவது நம்ம உணவில் நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூவில் வந்து நம்ம நினச்சி வச்சுருக்கிற இதை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு எடுங்க. அப்படி இல்லைன்னா முழுசாக போட்டாலும் இப்போ உதிர்த்து விடுற மாதிரி போட்டு எடுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக அழகாக கிடைக்கும். டக்கு டக்குன்னு போட்டுடலாம், ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உதிர்த்து விட்டு கூட போடலாம் லைட்டாக. நல்ல சூப்பராக அந்த குட்டி மீன் மாதிரி, நெத்திலி மீன் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே, நல்லா கலர்ஃபுல்லாக. நீங்கள் அதை நல்லா டீப் ஃப்ரை மாதிரி நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும், அந்த கசப்பு தன்மை வந்து சுத்தமாகவே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். வேக வைக்கும் போது மட்டும் நீங்கள் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் முன்னாடி எடுத்தீங்கன்னா சவக்கு சவக்குன்னு இருக்கும், நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கே, நல்லா முறுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இன்னும் கூட ஒரு 2 செகண்ட் நான் போட்டு எடுக்கிறேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக எப்படி ரெடி ஆயிடுச்சா. இதோட ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.